வெல்கம் டு பூஜை சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான எம்மியான ரெசிபி தான். ஒன்று, இது வந்து ஒரு ஸ்வீட் பண்ணி காமிக்க போறேன். எல்லாரோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து நான் பண்ண போறது வந்து பாசிப்பருப்பு ஸ்வீட்டு. இதை வந்து நான் எப்படி பண்றேன் அப்படிங்கறத வந்து ரொம்ப ஈஸியாக செய்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம். பாசிப்பருப்பை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற விட்டுறக்கூடாது. இதில் வந்து தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்படி உலர்ந்து போய் இருந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து கடாய் சூடாக இருக்கு, அதில் வந்து அந்த பாசி பருப்பை நல்லா கொட்டிடுங்க. தண்ணி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரும்படியாக கலப் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இதில் வந்து நெய் எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். நெய் எண்ணெய் எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். நல்லா வறுத்தெடுத்துக்க போகிறோம். இப்போ நமக்கு பாசிப்பருப்பு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். வறுத்த பாசிப்பருப்பை இப்போ நான் குக்கரில் போட்டு 2 கப் தண்ணி விட போகிறேன். 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துருந்தேன், அதுக்கு வந்து இப்போ நான் 2 கப்பு தண்ணி விட்டுக்க போகிறேன். தண்ணி விட்டு இதை வந்து நல்லா ஒரு 3 விசில் வாரது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம குக்கரில் வெயிட் எல்லாம் போட்டு வச்சாச்சு. இது வந்து ஒரு 3 விசில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாசிப்பருப்பை வந்து வறக்கும்போது சிம்மிலே வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். இப்போ வேக வைக்கும்போது நான் வந்து எதுவுமே சேர்த்துக்கல, தனியாக பாசிப்பருப்பை மட்டும்தான் வேக வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த ஸ்வீட்டுக்கு வந்து பாதி வந்து சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன், பாதி வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். இப்போ நாட்டு சர்க்கரை வந்து நான் ரெண்டாவதும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ முதல் முதல்ல வந்து இந்த சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம், வெள்ளை சர்க்கரை. அதில் வந்து வாசனைக்கு ஏலக்காய் தேவைப்படுது, அதனால் இப்போ வந்து இதை இதில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வரப்போகிறேன். பாசிப்பருப்பை வந்து இப்போ நான் 3 விசில் வச்சு இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் எதுவும் போட்டு ஓட்டி எடுத்துக்க வேண்டாம். நம்ம வந்து கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு மசித்தாலே நமக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னே இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு வந்து 10 நிமிஷம் கூட தேவைப்படாது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட, பாரம்பரியமான உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட்டு தான் இது. இப்போ எனக்கு பாசிப்பருப்பு வந்து நல்லா மசிஞ்சு கிடச்சாச்சு. இப்போ நமக்கு நெய் நல்லா சூடாயாச்சு. இப்போ நம்ம பொடி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதாமும் முந்திரியும் நம்ம இப்போ இதில் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துடலாம். சேர்த்து வறுத்துடலாம். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை வந்து இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். பாசிப்பருப்பை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். நெய் வந்து நல்லா சூடாயிருக்கணும். இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட் வந்து வடநாட்டில் வந்து எல்லாரும் அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட்டு தான் இது. பண்டிகை காலங்களில் நம்ம வந்து நைவேத்தியமாக கூட இதை பண்ணிக்கலாம். ஏற்கனவே சர்க்கரை பொங்கல், புளி சாதம், லெமன் சாதம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி கூட பண்ணி சாமிக்கு வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 1/4 கப் பால் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு வந்து நமக்கு சூப்பராக இன்னும் கொஞ்சம் எம்மியான டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறது இந்த பால் தான். பால் ஊற்றியாச்சு.
இது நல்லா கொதிக்கட்டும். கைவிடாம கிளறிட்டு வாங்க. இப்ப இதுல நம்ம மிக்சியில போட்டு பொடிச்சு வச்சிருக்கேன் வெள்ளை சர்க்கரையை வந்து இதுல சேர்த்துக்க போறேன். இதுக்கு கூட வந்து ஒரு 2-3 ஏலக்காய் வந்து சேர்த்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். இதையும் இப்ப நம்ம இதுல சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டு இருங்க. இது போட்டதும் இன்னும் கொஞ்சமா மெல்ட் ஆகும். இப்ப நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்க போறோம். இது வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும், நல்ல ஸ்வீட்டும் கொடுக்கும். ஏன்னா நான் வந்து முதல்ல வந்து கொஞ்சமா தான் வெள்ளை சக்கரை சேர்த்துக்கிட்டேன். இப்ப வந்து இது நம்ம பாரம்பரிய முறைப்படி செய்யறதுனால இதுல வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இதுவும் போட்டதும் கொஞ்சமா நமக்கு இலகி வரும் இந்த மாதிரி. இந்த மாதிரி எல்லாம் எடுத்து போட்டு கிண்டிக்கோங்க. நமக்கு இப்ப கலர் சேஞ்ச் தெரியுது பாருங்க. சூப்பரான ஒரு டிஷ், சூப்பரா இருக்கு. பெரியவங்கள இருந்து சின்னவங்க வரைக்கும் இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம இதுல இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை வந்து நம்ம இப்போ சேர்த்துடலாம். முந்திரியும் பாதாமும் வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, முந்திரியும் பாதாமும் இதை வந்து நம்ம இப்போ எடுத்து சேர்த்துக்க போகிறோம். இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முதல்ல நமக்கு என்ன கலரில் இருந்துச்சு, இப்போ நமக்கு என்ன கலர் சேஞ்ச் ஆகி கிடைச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து இப்போ பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம இதுல எண்ணெய் கொஞ்சமா 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவையை இப்ப நான் நல்லா வறுத்து வச்சிருக்கேன். வறுத்து வச்ச ரவையில வந்து 1-2 ஸ்பூன் எடுத்து இதுல சேர்த்துக்க போறேன். இப்ப இதுல நான் இந்த 2 ஸ்பூன் ரவையும் சேர்த்துக்க போறேன். கைவிடாம கிளறிக்கோங்க. இப்ப நமக்கு ஸ்வீட் வந்து எம்மியா ரெடி ஆயிட்டு இருக்கு. எம்மியா ஹெல்த்தியான ஒரு டிஷ் வந்து இப்ப நமக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. இது வந்து வடநாட்டுல ரொம்ப எல்லா வீட்லயும் செய்வாங்க. ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபியும் கூட, ஹெல்த்தான ரெசிபியும் கூட. அதனால எல்லாரும் விரும்பி செய்வாங்க இந்த டிஷ். பாசிப்பருப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால இதை வந்து எல்லாரும் விரும்பி செய்வாங்க. இதுல வந்து எண்ணெய் கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்ப நம்ம இத வந்து கொஞ்சம் கைவிடாம கிளறிக்கோங்க. நெய் எல்லாம் நான் இப்ப நிறைய விட்டுருக்கேன். பாத்திரத்துல வந்து நமக்கு ஒட்டாம வரணும், அந்த அளவுக்கு இத கிண்டி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க நமக்கு வந்து பாத்திரத்துல ஒட்டாம வருது பாருங்க. இதுதான் நமக்கு சரியான பதம். இப்ப நமக்கு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னொரு பாத்திரத்துல மாத்திட்டு காமிக்கிறேன். இப்ப நமக்கு சூப்பரான பாசிப்பருப்பு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்க செய்து பாருங்க. செய்து பார்த்து உங்க குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுங்க. அதுக்கப்புறமா கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.